வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த இப்போ வீக்கெண்ட் டெஸ்ட் நடக்கும் இல்லைங்களா, அதில் வந்து பர்சன்டேஜ் டாப்பிக்கில் கொடுத்துருந்தோம். 23 கொஷின் கொடுத்துருந்த டெஸ்ட்டுக்கு, புது புக்கு ஓல்டு கொஷின் பேப்பரில் இருந்து அதற்கான ஆன்சர் கீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் எழுதுறவங்க கண்டிப்பாக ஆன்சர் கீ நீங்கள் நான் இன்றைக்கி காலையிலே கொடுத்துட்டேன், அதுக்கான எக்ஸ்பிளைன் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் சரிங்களா. இன்றைக்கி ஒரு 11 கொஷின் தான் நான் சொல்ல போகிறேன், ரொம்ப எளிமையாக இருக்கிறது. இதுக்கடுத்து நாளைக்கு வந்து இன்னும் மொத்த மீதி இருக்கத்தையும் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, நான் இடையில் சொல்லிக்கிறேன் சரிங்களா. சரி, கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஆமாங்க சரிங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், டெய்லி நம்ம டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். லேப் அசிஸ்டண்ட்டுக்கான நம்ம வந்து ஒரு 10th நோட்ஸ் ஒன்று கொடுத்தோம், அப்புறம் கரண்ட் அஃபேர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டு மஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா. சரி, இதில் பார்க்கலாம். 41வது ஷார்ட்கட் கிளாஸ் தான் இது, முழுக்க முழுக்க டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் சரிங்களா. சரி, ஃபஸ்ட் குவஷ்சன் பார்க்கலாம். 12 1/2 என்பது 16 2/3 எத்தனை சதவீதம்? இது 2020 கூட கேட்டிருக்காங்க, 3 எக்ஸாம் நடந்துச்சு இல்லை 2020 அதில் கூட ஒரு எக்ஸாம் இது கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது தான், ரொம்ப ஈஸியான குவஷ்சன் தான். இதில் வந்து இக்கு இல்லு என்ன, இது இரு இது எந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்கோ, இக்கு இல்லு அடுத்தது இன்னு சரிங்களா. ஓகே, 3 சுவி நான் இல்லை 2 சுவி தான் சரிங்களா. இக்கு இன்னு இல்லு, இந்த 3 எழுத்தும் அந்த 3 வார்த்தைகளும் இல்லை எழுத்துக்களும் எந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்கோ அதை வகுத்துக்கணும் சரிங்களா. சும்மா நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ஒரு எண்ணை பர்சன்டேஜாக மாற்றணும்னா 100 பெருக்குங்க சரிங்களா, ஒரு எண்ணெய் பர்சன்டேஜ் நீக்கணும்னா 100 வகுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதிலே நீங்கள் பாருங்களேன், முதல்ல கலப்பு பின்னத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கணக்கு போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிக்கலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், 12 1/2 சரிங்களா. இப்படி கொடுத்துட்டாவே இது இதே பெருகி பாருங்க, 12 24 கூட ஒன்று கூட்டினா 25/2 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது 16 இது அழிச்சிட்றேன், 16 2/3 ஸோ 3 6 என்ன வரும், 3 16 எவ்வளோ வரும் அப்படின்னா 16 32 அப்படி ஒரு இது கூட்டினா 48 48 அவ்வளோ 2 கூட்டினா 50 ஸோ 50/3 பாரா கடகடன்னு போடணும் சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு மாட்டால் கரெக்டாக ப்ரொசீஜர் போடுறேன். ஸோ எதை கீழே போடணும், இல்லைன்ற இல்லை இக்கு இன்னு அப்படின்ற வேர்டு எதுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை கீழே போட்டுக்கணும். அப்போ இதுதான் இது இருக்குது, அதை கீழே போட்டுக்கலாம். மேலே வந்து 25/2 ஓல் டிவைடட் பை 50/3 இன்ட்டு ஏன் நான் 100 பெருகணும் சார் அப்படின்னா, அவங்க பர்சன்டேஜாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், சதவீதம் கேட்கத்தால 100 பெருகிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது, வகுத்துட்டு 100 பெருக்கணும். ஸோ பர்சன்டேஜாக கேட்டா சரியா. சரி, அப்போ இதில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குப்பா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற வகுத்தில் தலகையை போட்டு பெருக்குங்க அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ ஒரு வகுத்தலி தான் மெயின் வகுத்தல், இந்த மெயின் வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் இருக்கவே கூடாது அப்படின்ற சொல்கிறேன். அப்போ இது என்ன பண்ணிக்கணும் சார்னா, தலகையை போடணும். எப்படி சார் தலகையை போடலான்னா, இப்போ 50/3 தானே, அப்போ தலகைனா 3/50 கீழகத்து மேலேயும் மேலகத்து கீழேயும் போயிடும் அவ்வளோதான் சரிங்களா, பெருக்கணும். சரி, இப்போ பாருங்கள் அந்த ஸ்டெப்பு போகிறேன். இனி இதுக்கப்புறம் இந்த மாதிரி கணக்கு கேட்டாவே கலப்பின்னத்தில் இருந்தாவே நீங்கள் பின்னமாக மாற்றிட்டு, ஸோ 2 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இல்லைக்கு இன்னின்னு எதில் இருக்குதோ அதை மட்டும் அப்படியே தலகையை போட்டு பெருக்குங்க, எதுக்கு இந்த ஸ்டெப்பு சரியா. சரி, அப்போ 25/2 இன்ட்டு சரிங்களா, என்ன வரும், 3 டிவைடட் பை 50 இன்ட்டு 100, நான் இதை போட்டு 100 பர்சன்டேஜ் ஓகேங்களா. இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிச்சு வச்சுங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. ஸோ ஓர் 25 25 25 சரிங்களா, 1 2 2 50 பாதி, அப்போ இது 1 2 2 25. ஸோ மீதி எவ்வளோ இருக்குது, 25 3 தாங்க. ஸோ 25 25 50 50 1 25 75. ஸோ ஆன்சர் 75, ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நிறைய பேர் வந்து நிறைய தப்பெல்லாம் போடுகிறீங்க, அதை பற்றி நான் நடுவில் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது பாருங்கள், இதே மாடல் தான், இதே அடிக்கடி கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில், அடிக்கடி கேட்கக்கூடிய சம்முன்றத்தால் தான் இதை நிறைய சொல்கிறேன். 1/3 5/9
சதவீதமாக குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னு இக்கு இல்லு தோ இன்னு அப்படின்னு இருக்கா. அப்போ எது கீழே போடணும் நல்லா பாருங்கள். இதில் வந்து ஸ்டெப்பே இல்லை, அடுத்த ஸ்டெப் அப்படியே மனசுலேயே கட கட கடன் போடணுங்க சரிங்களா. அப்படியே மின்னல் வேகத்தில் கைகள்லாம் துடிக்கணும். இந்த மேக்ஸை பார்த்தாவே எவ்வளோதானா சச்சா, இம்மா ஈஸியெலாம் கேட்காதீங்க டிஎன்பிசி அப்படின்ற மாதிரி இருக்கணும் சரிங்களா. ஸோ 1/3 அப்போ 1/3 இன்ட்டு ஏன் இன்ட்டு போடுறேன், அதாவது 5/9 கீழே வகுத்தல் வரும், ஆனால் வகுத்தல் கீழே இன்னொரு வகுத்தல் வரும். ஆமாம் இல்லையா? அப்போ என்ன பண்ணிங்கன்னா தலகையை போட்டு பெருக்கணும். அப்போ தலகை போட்டால் 9/5 இன்ட்டு 100. ஏன் சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க, அதனால 100 போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், சரியாக போச்சு. இப்போ 3/3 சூப்பர். வேறு என்ன பண்ணலாம் அதோ பாருங்கள், 1 5 2 10 20 20 மூணு முறை போட்டால் 20 40 40 20 60. அப்போ ஆன்சர் 60. பாரா அவ்வளோதானா? ஆமாங்க, இதுக்கெல்லாம் ஸ்டெப்பே கிடையாது, ஸ்டெப்பே எல்லாம் மனசில் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம் சரிங்களா. ஸோ ஈஸியே, பயப்படவே பயப்படாங்க. இது கூட நிறைய முறை கேட்டிருக்காங்க சரிங்களா. 5 5% 3% விழுக்காடு என்ன? விழுக்காடு மீன் பர்சன்டேஜ் சரிங்களா. சரி, இப்போ இக்கு இன்னு இல்லு சரிங்களா. நான் என்ன சொல்லியிருக்கேன், இக்கு இது இருங்க இக்கு, அடுத்தது வந்து இன்னு இல்லு, அவ்வளோதான். இந்த எழுத்துக்கள்லாம் எதுக்கு பக்கத்தில் இருக்கோ இதுதான். நீங்கள் பாருங்கள், வெறும் இன்னும் கொடுத்துருக்கேன்ல சார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த ஈ போடணும். ஆமாம், ஈ இல்லாமல் செல்லுபடியாகாதுப்பா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சரி, அப்போ இதில் எது கீழே போடணும், 5 கீழே வைக்கணும். ஏன்னா இக்குதோ இருக்குது, இடம் மாற்றிருக்காங்க. போன கொஸ்டினில் இங்கே கொடுத்துருந்தாங்க இன்னு, இங்கே இக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டு தான், இதுக்கு மேலே கிடையாது, தைரியமாக நீங்கள் பார்த்துங்க. அப்போது 3 மேலே இருக்கும், ஆமாம், 5 கீழே இருக்கும், இன்ட்டு 100. இதை தான், இதை மட்டும் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா தப்பாக போடணும் சரிங்களா. இதை தான் கீழே போகிறது மட்டும், அதுதான் ஷார்ட்கட்டே சொல்லிட்டேன். இக்கு இன்னும் இல்லை, வேறு எதுவுமே வராது, தைரியமாக பாருங்கள் சரிங்களா. சரி, அடிக்கலாமா? 1 5 2 10 20 முறை போட்டால் 60. ஸோ 60 ஆன்சர் பர்ஃபெக்டாக வருது, கட கடைன்னு போடலாம் சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். சரி, இங்கே பாருங்கள், ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க இதுவும். இது 8th புக்கில் இருக்குது. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் சரி 420 பேர் மாணவிகள். ஆமாம், மாணவிகள், எஸ் பெண்கள். ஆமாம், ஓகே. பள்ளியில் உள்ள மாணவர்கள் மாணவர்களின் சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இது மாணவர்கள் மாணவிகள். அப்போது பெண்களை கொடுத்துட்டாங்க, ஆண்களுடைய சதவிகிதம் கேட்குறாங்க. அப்போ முதல்ல ஆண்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக அந்த ஸ்கூலில் 1400 பேர் இருக்காங்க சரி. அதில் நல்லா கவனிக்கணும், அதில் 420 பேர் பெண்கள், அதான் மாணவிகள் கரெக்டாக. ஸோ அப்போ 420 பேர் மாணவிகள்னு சொல்லும் போது இதில் 420 கழிச்சிக்கலாமா? சரி, கழிச்சிட்டா மீதி இருக்கிறது ஆண்கள். ஆமாம் இல்லையா? சரி, கழிக்கலாம். 0 10 2 போச்சுன்னா 8, 13 4 போனால் 9, 980 மாணவர்கள் ஆண்கள் சரிங்களா. இப்போ இந்த 920 பேருன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் மனசில் தான் போடணும் சரிங்களா. 1400 420 கழிச்சா 980. ஸோ 980 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறீங்க சரிங்களா. இப்போ பாருங்கள், 1400 இது வந்து அசல், ஏன்னா இதுதானே மொத்தம். ஸோ மொத்தன்றதால அதுதான் 100%னு வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ 100% எடுத்துக்கிட்டேன். இதில் நல்லா பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷனை பாருங்கள், 50 60 80 70 அப்படின்னு இருக்குது. பெரிய நம்பரை விட்டுருங்க, சின்ன நம்பரையும் விட்டுருங்க, பிட்வீனில் இருக்கிறத எடுங்க ஓகேவா. நல்லா கவனிங்க, பெரிய நம்பர் என்ன, 80 விட்டுருங்க சரிங்களா. இது விட்டுருவோம், இது பார்க்காதீங்க. அடுத்த சின்ன நம்பர் 50, அதையும் விட்டுருங்க. உங்கள் விருப்பம் தான், 60 எடுக்கலாம் 70 எடுக்கலாம் சரிங்களா. சரி, முதல்ல ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இதில் பாதி 50%ஆ, நம்ம வந்து ஈஸியாக போடலாம். அப்போ 14 பாதி 7, 7னா 700 கரெக்டாக ஓகே. மனசில் டக் டக் டக்குன்னு போடணும் சரிங்களா ஓகே. இப்போ நான் 700 போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வேண்டியது 60 இல்லை 70 எடுக்கலாம் சரி ஓகே. 60 எடுத்துன்னா 50னா 700. அப்போ இன்னும் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணால் 140. அப்போ 140ன்றது 10%. இப்போ இதை கூட்டினா 60 வரும். நீங்கள் இங்கேயே மனசுலேயே கூட்டுங்க, 700 கூட
140 கூட்டினா 840 தான் வரும். ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும், 980 வரணும். அப்போது இது இல்லை, நல்லா கவனிங்களேன், 60% இல்லை. ஏன்னா 60% எவ்வளோ வருது, 840 தான் வருது. அப்போ 60 மேலே தான், அப்போ 50 வராது. பாருங்கள், ஒரே ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷனும் மீட் பண்ணிட்டேன், 50 வாய்ப்பே இல்லை, 60 வாய்ப்பு இல்லை. இப்போ 70 80 அவ்வளோதான், சரிங்களா. இன்னொரு 10 நான் அடிஷ்னலாக போட்டுக்கிறேன், ஏன்னா 70 ட்ரை பண்ணுறேன். அப்போ இங்கே ஒரு 140 போடுறேன், சரிங்களா. மனசுலேயே கூட்டுவாங்க, சரிங்களா. இந்த ஸ்டெப்பெல்லாம் போடக்கூடாது. 0 8 அதுக்கப்புறம் வந்து 7 ஒரு 2 980 பர்ஃபெக்டாக வருது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 50 ஒரு 20 சதவிகிதத்திற்கு 980 பர்ஃபெக்டாக வருதுங்க. அப்போது என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 70%, அவ்வளோதான், ரொம்ப எளிமை. ஓகேவா, புரியுதா நான் சொன்னது? ஓகே, இந்த சம் நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா அது வந்து வேறு மாதிரி பேருக்கணும், அது இன்னொரு சம் கீழே இருக்குது, அதை வச்சு சொல்கிறேன். அடுத்தது 6வது கணக்கு, ஒருவரின் சம்பளம் 10% குறைக்கப்படுகிறது. ஏன், நல்லா தானே வேலை செய்கிறோம், 10% குறைச்சா நாங்களாம் என்ன பண்ணுறது, புள்ள குட்டிங்களா என்னங்க நீங்கள். சரி, பழைய சம்பளம் கிடைப்பதற்கு அவர் எவ்வளவு சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும்? அடடடா, உயர்த்துறீங்களா, உயர்த்துறீங்களா, சூப்பர், உயர்த்துங்க. அப்போ இதுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தருடைய சம்பளம் வந்து நீ நல்லா செய்யலப்பான்னு 10% குறைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா வீதி வீதி செய்கிறான், சரி நல்லா செய்கிறான் பாவம், என்ன பண்ணி தொலையறது அப்படின்றதுக்காக நான் பழைய சம்பளமே கொடுக்குறேன்ட்டாங்க. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஏற்றுனா பழைய சம்பளம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரியே இங்கே குறைதல் அதிகரித்தல், குறைதல் அதிகரித்தல்னு இதில் வந்து ஒருத்தரையே டிபெண்ட் பண்ணி, அதாவது இந்த பர்சன்டேஜையே டிபெண்ட் பண்ணியிருக்கணும். 1% டிபெண்ட் பண்ணி ரெண்டு விதமாக கேட்டால் நீங்களே பாருங்களேன். ஒருத்தருடைய சம்பளம் ஓகே, அப்புறம் ஒரு அவருடைய சம்பளத்தில் 10% குறைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பழைய சம்பளத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி கம்பாரிசன்லேயும் கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ அதை பற்றிலாம் நம்ம நிறைய சம் பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், ஆர் டிவைடட் பை 100 ஆர் இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜ்னு கேட்கறதால 100 பெருகிக்கிட்டேன், ஓகேவா. இப்போ என்னப்பா இது இங்க இடத்துல கேப் விட்டுக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, கொஷினில் முதல்ல ஒருவரின் சம்பளம் 10% குறைக்கப்படுகிறது. அப்போது இங்கே குறைதல் அல்லது அதிகரித்தல்னு கொடுப்பாங்க முதல், சரிங்களா. ஸோ இது வந்து கிவன் டேட்டா, கரெக்டாக கொஷினில் அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்குறது வந்து எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ கேட்குறத விடுங்க, கொஷினை பாருங்கள். குறைதல்னு சொன்னால் புரியுதா நான் சொன்னதே, குறைதல்னு சொன்னால் மைனஸ் போடுங்க, அதிகரித்தல்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் போடுங்க, அவ்வளோதான். எங்கே இங்கே கொஷின் இதுதானே, இங்கே பாருங்கள், ஒருவரின் சம்பளம் 10% குறைக்கப்படுகிறது. அப்போ அவருடைய சம்பளத்தில் 10% குறைச்சிட்டாங்க, இதானே முதல் சென்டென்ஸ், இதான் கொஷின். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய சம்பளம் கிடைக்க எத்தனை சதவீதம் அதிகரிக்கப்பட வேண்டும். இப்போ கேள்வி தானே இது, எத்தனை சதவீதம் அதிகரிக்கப்பட வேண்டும்ன்றது கேள்வி, நான் சொல்கிறது கொஷின். கொஷினில் என்ன கொடுத்துருக்கான், குறைதல் கொடுத்தான், குறைதல்னா மைனஸ் போட்டுக்கணும், சரிங்களா. இதே கொஷினில் ஒருடைய சம்பளம் 10% உயர்த்தப்படுகிறது, அவர் பழைய சம்பளம் கிடைக்க எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும், அப்படியே ஆப்போசிட். இதை நீங்கள் எவ்வளோ எழுதி வச்சுங்க, சரிங்களா. இதே சம் போட்டு போகலாம், தப்பே கிடையாது. அப்போது என்ன பண்ணோம், இப்போ ஒருவரின் சம்பளம் 10% அதிகரிக்கப்படுகிறது, அதிகரித்துனா இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும் கீழே, அவ்வளோதான், சரிங்களா. இதுதான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், சரிங்களா. அப்போ ஆர் டிவைடட் பை 100 ப்ளஸ் சாரி குறைதல் தானே, அப்போ மைனஸ் ஆர் இன்ட்டு 100. சரி, 10% இல்லையா, இப்போ பாருங்கள், 10/90 கழிச்சிட்டேன், சரிங்களா. அதாவது 100 10 போச்சுன்னா 90 × 100 அப்படின்னு கிடைக்கும். இந்த 0 இந்த 0 கேன்சல் அப்படின்னா ஆகுதுன்னா 100/9 அப்படின்னு கிடைக்கும், இதான் ஆன்சர், சரிங்களா. இது அப்படியே கொடுத்துருந்தா ஓகே, இங்கே கள்ளப்பிணத்தில் கொடுத்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், சரிங்களா. இப்போ பாருங்கள், 10 கிடையாது, 9 கிடையாது, இதான் பார்க்க போகிறோம். ஸோ 11 1/9, இது உங்களுக்கு தெரிய கலப்பினத்தில் இருக்குது, பின்னமாக மாற்றுருங்க, சரிங்களா. பின்னமாக மாற்றலாம், 99 ஒன்று கூட்டினா 100/9 பர்ஃபெக்டாக வருதா, அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். டக் டக் டக்குன்னு முடிக்கணும், சரிங்களா. ஸோ ஏன் நான் உங்கள் ரேங்க் லிஸ்ட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 20 வாங்கியிருக்கீங்க. நான் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே 2 கொஸ்டின் தப்பாக போட்டிருந்தேன். நிறைய பேர் சிஸ்டர் பிரதர்லாம் கூட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் இதான் கரெக்டு அப்படின்னு நிறைய பேர் ப்ரூஃப் அமிச்சாங்க நமக்கு, இதுதான் கரெக்டுன்னு அடித்து சொல்கிறோம்
போகிற மாதிரிலாம் நிறைய பேர் ப்ரூஃப் அமிச்சாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது அது மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா, தப்பு தப்புன்னு சொல்லணும். ஆனால் நான் கண்டுபிடித்ததுக்காக தப்பு வச்சுருந்தேன். நிறைய பேர் 20 வாங்கியிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 20 வாங்கியிருக்கீங்க. எப்படி நான் எப்படி சொல்கிறது சொல்லுங்கள். நான் அட்மின் கிட்டே சொல்லும் போது என்னுடைய பிரதர் சிஸ்டர்லாம் அப்படி கிடையாதுங்க, கரெக்டாக எழுதுவாங்கன்னு. நான் இப்போ கூட எல்லாரையும் சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சிலர் நான் அப்பயே சொன்னேன், ஒரு சிலர் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம 2 கொஸ்டின், அத்தனை கொஸ்டினே நான் தப்பாக போட்டிருந்தேன். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் நத்தனை கொஸ்டினே தப்பான ஆப்ஷன் வச்சுருந்தேன். அதுலேயே 20 வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன நான் சொல்யூஷன் பண்ணணுன்னா, நான் அந்த ஆன்சரை காமிக்கக்கூடாது. அதை தான் நாங்கள் அடுத்தது ஸ்டெப் பண்ணுறோம். அதனால தான் நான் இன்றைக்கி கொடுக்கல, நாளைக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அதில் வந்து 18 தான் கரெக்ட் சரிங்களா. ஸோ 23 மாதிரி சொல்லிட்டேங்க, 23 கொஸ்டின் இல்லையா, 23 நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். 23 வாங்கியிருக்காங்க. சாரி ஏன்னா நம்ம மொத்தம் 23 கொஸ்டின் கொடுத்த இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். சாரி, 23 வாங்கியிருக்காங்க. நான் 20 நினச்சி மைண்டில் சொல்லிட்டேன் சரிங்களா. பட் அப்பவும் அதே மாதிரி அந்த 23 எப்படி வாங்கினாங்க அந்த 50 பேர், அதை தான் நான் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் கீ போடுறேன். 21 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் ஃபஸ்ட் ரேங்க், அடுத்ததுக்கு கொடுத்துறேன் சரிங்களா. ஸோ அது மிக விரைவில் நான் நாளைக்கு இதுக்கே கொடுத்துறேன் சரிங்களா. அதை மட்டும் நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணோம் நான் அட்மின் கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, கவனிங்க. அடுத்த செம் பார்க்கலாம், 7வது செம். இது ரொம்ப ஈஸி, இது 10th புக்கில் இருக்குது, நிறைய முறை கேட்டிருக்காங்க, போலீஸ் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வில் மொத்த மாணவர்கள் 35% பேர் இந்தியிலும், 45% பேர் ஆங்கிலத்திலும் மற்றும் 20% பேர் இரண்டிலும் தோல்விவிட்டனர். எனில் ஏதேனும் ஒரு பாடத்தில் தோல்வியடைந்தோரின் சதவீதம் என்ன? இது நிறைய நான் நல்லாவே நடத்திட்டேன். ஸோ எப்பவுமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக இருக்கிறவங்கள கூட்டிங்க, சேர்ந்து இருக்கிறவங்கள கழிச்சுங்க, அவ்வளோதான் சரிங்களா. வேறு எதுவுமே பண்ண வேணாம். வென்டைகிராம்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ தனித்தனியாக இருக்கிறவங்கள கூட்டணும். அப்போ 35 ப்ளஸ் 45 சேர்ந்து இருக்கிறவங்க, இப்போ பாருங்கள், 2 பேர் 20% பேர் இரண்டிலும் தோல்வியேற்றணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த 20 இதெல்லாம் கழிச்சிக்கணும், அவ்வளோதான் சரிங்களா. அப்போ என்ன ஆகுது, 40 40 80 மைனஸ் 20 போட்டால் 60, ஆன்சர் 60, அவ்வளோதான் சரிங்களா. மனசிலே போட்டுடலாம். அடுத்தது 8வது க்வெஸ்சன், எக்ஸின் எக்ஸ் சதவிகிதம் என்பது 25 எனில் எக்ஸின் எக்ஸ் என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு 8th புக்கில் கேட்டிருக்காங்க. இவர் 3 times வந்து TNPSC கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், 2019 பார்க்கும்போது. அதனால தான் இந்த கொஸ்டின் நான் மறுபடியுமே கொடுத்தேன். ஸோ நல்லா நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், கொடுக்குற மதிப்பை ரூட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸின் எக்ஸ் சதவிகிதம், ஒய்யின் ஒய் சதவீதம், இசட்டின் இசட் சதவீதம், பியின் பி சதவீதம், என்னின் என் சதவீதம். இப்போ நான் சொல்கிறதுனா TNPSC கொஸ்டின் சரிங்களா, அதுமாதிரி தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் எக்ஸின் எக்ஸ் சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வேல்யூவும் கொடுக்கல, பர்சன்டேஜும் கொடுக்கல, ஆனால் மதிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பை ரூட் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு வரக்கூடிய விடைக்கு 10 பெருக்கிங்க, அவ்வளோதான் சரி. அப்படிச்சா வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஸோ மதிப்பையும் பர்சன்டேஜும் கொடுக்கலனா கொடுக்குற மதிப்பை ரூட் எடுத்து 10 பெருக்கணும். அப்போ 25 ரூட் எடுத்த என்ன வரும், 5 வரும், 5 10 பெருக்கணும் என்ன வரும், 50 வரும், ஆன்சர் 50, அவ்வளோதான். ரொம்ப எளிமையான க்வெஸ்சன். அடுத்தது ஒய்யின் ஒய் சதவிகிதம் என்பது 144 எனில் ஒய்யின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், நான் இப்போ தான் சொன்னேன், 144 வந்து ரூட் எடுத்துக்கோங்க, இன்ட்டு 10 பெருக்கிங்க, அவ்வளோதான் சரிங்களா. 144 12, 12 10 பெருக்கினா 120 ஆன்சர், அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் கேட்டால் அல்வாஸ் ஆகாமல் டக் 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 டக்னு போட்டுடலாம். ஏன்னா மேக்ஸில் கொஞ்சம் ஸ்பீடாக போடுங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஜிகேக்கு டைம் கிடைக்கும். அதனால தெளிவாக புரிஞ்சுக்கணும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 20 to 25 நிமிஷத்தில் மேக்ஸை முடித்தா தான் உங்களால் ஜிகேக்கு டைம் ஒதுக்க முடியும். இதில் தான் டைம் ரொம்ப இஸ்துறோம். அதனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைமரோடு ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா. சரி, அடுத்தது பார்க்கலாம், 10வது க்வெஸ்சன், எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், எக்ஸோட மதிப்பு ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ 30% 150 அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதை வந்து ஆப்ஷனில் எடுத்து நம்ம போட போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. பெருகியும் போடலாம், நான் வழக்கமாக போகிற மாதிரியே போடுறேன். இப்போ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பரும் விட்டுருங்க, 900,
சின்ன நம்பர் 500 விட்டுருங்க, பிட்வீனில் இருக்கிறது எடுக்கலாம் சரிங்களா. உதாரணத்துக்கு 600 எடுக்கலாம், 800 எடுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் 600 எடுக்கிறேன் சரிங்களா. 600 100% வச்சுக்கிறேன், ஏன்னா அதை நான் அசல் சரிங்களா. ஏன்னா எக்ஸின் 30% 180, அதாவது எக்ஸோட வேலை தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் 30% 180 கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், 30% 0 கேன்சல். நல்லா கவனிங்க, 10% 60 ரூபா ஓகேவா. அப்போது இன்னொரு 60, 3 60 போட்டுக்கிறேன் கரெக்டாக. ஏன் நான் 3 60 போகிறேன்னா 30%, அதுதான் சொல்லியிருக்காங்க. 10% 60 ரூபா, அப்போது 30% 3 6 போட்டுக்கிறேன் சரிங்களா. 6 6 12 12 1 6 18 180 ரூபான்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ 30% 600 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 180 ரூபா கிடைக்குது. ஆனால் இவங்க கொடுத்துருக்கத்தே 50 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 50னா 600னாவே 180 வருது. அப்போ 600 விட சின்ன நம்பராக தான் இருக்கும். இதுதான் ஆப்ஷன் மெத்தடு, இப்படி தான் போடணும் சரியா. அப்போ 600 பெருசாக போதுன்னா 800 வராது, 900 வராது. அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள், லக்கு தாங்க. தப்பாகவே போடலாம் ஆன்சர் வருங்க, அதுதாங்க விஷயமே. அப்போ 500 தான் ஆன்சர், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீங்கள் 500 டெஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். அடுத்தது 11வது க்வெஸ்சன், 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது 10% ஆகும். இதில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பர்சன்டேஜ் கணக்கு, எத்தனை இருக்கட்டும் பர்சன்டேஜ்னு இல்லை, எந்த ஒரு கணக்கு எடுத்தாலும் யூனிட் சேமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கணக்கு போட முடியும். இது ஒரு யூனிட், அது ஒரு யூனிட் வச்சுருந்தா போட முடியாது. இங்கே 2 நிமிடம் கொடுத்துருக்கான், இங்கே 1 மணி நேரம் கொடுத்துருக்கான். அப்போது 1 நிமிடத்தை அவராக மாற்றணும், இல்லை அவரை செகண்டாக மாற்றணும், உங்கள் விருப்பு தான். ஆனால் எப்பவுமே நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெருசாக இருக்கிறத சிந்தா மாற்றுங்க ஈஸி, சிந்தா இருக்கிறத பெருசாக மாற்றுறது கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 மணி நேரம் 1 ஹவரை நம்ம எப்படி எழுதலாம், 60 செகண்டுன்னு எழுதலாம் இல்லையா, சாரி நிமிஷம்னு எழுதலாம், இல்லை செகண்டுன்னு சொல்லிட்டேன், நிமிஷம்னு எழுதலாம் சரிங்களா. 60 நிமிஷம் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா. சரி, அப்போ வந்து ஏன்னா எங்கள் நிமிஷம் தான் கேட்டிருக்காங்க, மினிட்ஸ்லேயே சொல்லிட்டேன். அப்போ 60 நிமிஷம் சரிங்களா. அப்போ 60ல் 2 மினிட்ஸ்ன்றது எவ்வளோ, இதான் கேள்வி கரெக்டாக. அப்போ இதாக கூட இங்கே பாருங்களேன், நம்ம இது 100% வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டா. ஆனால் ஆப்ஷனை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள், எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னத்தில்னா பின்னத்தில் தான் விடை வரும். அப்போ பின்னத்தில் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அதாவது இன்னொரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜில். எப்போவுமே பின்னத்தில் வந்துச்சுன்னா பர்சன்டேஜையும் அசலையும் பெருக்கிக்குங்க. சொன்னது ஞாபகம் இருக்குதா, வெரி குட். அடடா சொல்லும் போதே தெரிஞ்சு போட்டுக்குது உங்களுக்கு, வெரி குட் வெரி குட். இப்படி தான் கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கணும் சரிங்களா. ஸோ என்ன இப்போ சொல்கிறேன்னா, கலப்பினத்தில் இருந்தாவே பின்னத்தில் இருந்தாவே அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும், 2 0 கேன்சல் பண்ணிட்டு சரிங்களா. அந்த 2 0 கேன்சல் பண்ணால் தான் பெருகத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த பாய்புள்ளைங்க சரிங்களா. சரி, அதான் கான்செப்டு. இப்போ நான் என்ன பண்ணுற போகிறேன், இந்த ஆப்ஷனில் நான் உங்களுக்கு சரியான விடையை மட்டும் எடுத்துக்கிறேன், நீங்கள் மீதியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியான ஆன்சர் 3 3 1/3ங்க, இதான் ஆப்ஷன் பி தான். நான் இதை ஒர்க் அவுட் பண்ணுறேன், 3 9 9வது ஒன்று கூட்டினா 10/3 அப்படின்னு கிடைக்கும் சரியா. இப்போ 60 கூட 10/3 பெருக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், 2 0 கொடுத்துடணும். அப்போ 2 பக்கம் 2 0 இருக்கிறதால நான் கேன்சல் பண்ணிட்டேன். புரியுதா நான் சொன்னது, எப்போவுமே பர்சன்டேஜாக கூட அசலை பெருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் 2 0 கொடுத்துடணும். 0 இல்லைன்னா ஆன்சரில் 0 வந்தால் 0 கொடுக்கலாம், எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அங்கேயும் இல்லைன்னா எத்தனை 0 இல்லையோ அத்தனை ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், 1 3 3 2 3 6 மீது எல்லாம் அடிபட்டுருச்சு, 2 கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 1/3 தான் ஆன்சர். நீங்கள் மீதி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வராது. ஆமாம் சரிங்களா. ஆமாம் இல்லை, ஒரு க்வெஸ்சன் விட்டேன், அதையும் நான் போட்டுருவாங்க. இங்கே எத்தனை கணக்கு, இங்கே பார்த்தீங்களா, இந்த கணக்கு தான், இது கூட டிஎன்பிசி க்வெஸ்சன் தான். இதுவும் பாருங்கள் கலப்பினத்தில் கொடுத்துருவேன், அதனால தான் நான் இதை போடாமல் வந்துட்டேன் சரியா. சரி, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 4/7 சரிங்களா. 7 3 21 21 4 கூட்டினா 25/7 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. நல்லா கவனிங்க, 25/7 இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதிப்பில் 63% இல்லை, அதாவது 25/7 63% எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அப்படி கேட்கும் போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணத்தில் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கிக்கலாம், தப்பு கிடையாது.
கிடையாது. ஆனால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும். ஐயோ கையில் இல்லையே, என்னடா பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒன்றும் பண்ண வேணா, நீ போய் விளையாடு, அதாவது நீ போய் கணக்கு போடு, கணக்கு போட்டு கட்சியாக வரும்போது குத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, என்னெல்லாம் மஞ்சினாக்குறாங்களே அப்படின்னு நம்மளும் கணக்கு போட ஆரம்பிக்கிறோம். ஒரு ஏழு ஒம்பது ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு, கரெக்டாக? எஸ். இப்போ அடிபட்டுச்சு, இருபத்தஞ்சா கூட ஒம்பது பேருக்குனா வேலை முடிஞ்சிருச்சு, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இருபத்தஞ்சோட பத்து பேருங்க, இரநூத்தம்பது, இரநூத்தம்பதில் ஒரு இருபத்தஞ்சி அதிகமாகுதா, அதை கழிச்சுங்க, அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி. அட்டே சூப்பர் பா, இரநூத்தி இருபத்தஞ்சி, அவ்வளோதான் முஞ்சிச்சு. ஆனால் வெளியே விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா அந்த பாய்புள்ளிக்கு ரெண்டு ஜீரோ கொடுக்கணும். இல்லையே, அப்போ ரெண்டு ஜீரோ இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள், எந்த வித கணக்கே தெரியலனா கூட அசால்ட்டாக போட்டுடலாம். ஸோ 2.25 தான் சரியான விடை. இருக்குதாப்பான்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையான க்வெஸ்சனுங்க, சரிங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற டைப்லே போட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% சொல்லலாம், வேணா 99%, அதாவது 99.9999% கரெக்டாக வரும். ஆமாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புற ஆன்சருக்கு. புரியும் நினைக்கிறேன், புரியலன்னா சொல்லுங்கள், நான் அதை சொல்கிறேன். அடுத்தது நாளை வீடியோவில் மீதி இருக்கிற பன்னெண்டு சம்மும் போட்டு முடிச்சிடறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு நான் ரேங்க்குக்கும் ஒரு சொல்யூஷன், ஏன்னா நமக்கு ஆன்சர் கீ காமிக்கக்கூடாது, அது மட்டும் நாங்கள் பார்க்குறோம். ஆன்சர் கீ வந்து ரிமூவ் பண்ணிட்டு கடைசியாக கொடுக்கலாம் அப்படின்னு, அதாவது இப்போ நம்ம இனி கொடுத்தோம்ல அது மாதிரி கொடுக்கலாம்னு பிளானிங்க, அது என்னென்னு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நிறைய பேர் நல்லாவே எழுதிருக்கீங்க, சூப்பர் தான், நிறைய விஷயங்கள் பாராட்ட வேண்டிய விஷயம் இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகளை கண்டிப்பாக நம்ம அதை இது பண்ணிடணும். ஏன்னா நம்ம நான் உங்களோட நேம் வச்சுக்கிட்டு ரேங்க்கு ரேங்க் கார்டு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அது கண்டிப்பாக பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க பிரதர்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கீழே இருக்குது, பொறுமையாக அழகாக ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு முடிச்சுடுங்க. கரண்ட் அஃபேர் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே கொடுக்குறோம், தனி ஸ்டாப் போட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்து நல்லா வச்சுங்க, எப்பவுமே ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.